கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வருடம் தேவன் என்னோடு உங்களுக்காக பேசின வார்த்தைகளை நான் சொல்கிறேன். நான் தேவனுடைய பிரசன்ஸில் உட்காரும்போது, அப்பா இந்த வருஷம் நான் இந்த சேனலில் பேச போகிறேன், ஜனங்களுக்காக நீர் என்ன வார்த்தை கொடுக்குறீர் அப்படின்னு கேட்டேன். அப்பா ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, இந்த வருஷம் பசுமையின் ஆண்டா இருக்கும். எந்த வசனத்தை சொன்னா தெரியுமா உங்களுக்கு? ஏசாயா 58:11 வசனத்துல பின்பகுதியை நான் வாசிக்கிறேன், 20 வாசிக்கிறேன் கேளுங்க. கத்த நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாகி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். நல்லா இருக்கா நேயர்களே, இந்த வசனத்தை கேட்கும்போது சகோதரனே சகோதரியே, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கை இந்த வருஷம் வற்றாத நீரூற்று போல இருக்குமா? இது வரைக்கும் நீங்கள் ஃபைனான்ஸில் ஒரு வேலை கஷ்டப்பட்டுருக்கலாம், சம்பாதிக்கிறது ஊரா ஒட்ட பையில் போகிறது போலே இருக்குதே அப்படின்னு, ஒரு வேளை நிறைய வழிகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஒரே ஒரு வழி இருக்குது அதுவும் வீட்டுக்கு திருப்தியாக இல்லையே அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த வருஷம் வற்றாத நீரூற்று போல இருப்பார். உங்கள் குடும்பம் இந்த வருஷம் வற்றாத நீரூற்றை போல் ஆசீர்வதிக்கப்படும் சொல்கிறார். நீங்கள் திருப்தியாக இந்த வருஷம் இருப்பீங்க. ஆண்டவர் கொடுத்த அந்த வசனத்தை பாருங்களேன், நீங்கள் திருப்தியாக ஆசீர்வதிக்கப்படுவீங்களா? உங்கள் ஆத்மாவை திருப்தி படுத்துவாராம். இன்றைக்கி ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க, ட்ரெஸ் எடுத்தால் அங்கே இருக்க லைட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே அந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே மனசெல்லாம் உடஞ்சி போகுது, அங்கே பார்த்த மாதிரியே இங்கே ட்ரெஸ் இல்லையேன்னு நம்ம ஆத்மா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருது. வெளியே சொல்லாமல் சரி எடுத்துட்டோம் போட்டுருவோம்னு சொல்லி போட்டுக்கிறோம். அப்படி தானே சிஸ்டர் நடக்குது. அதனால் வந்து ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்துவார். அங்கே ஒன்று இங்கே ஒன்றா இல்லை, அவர் கொடுக்கறது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் எதை செய்தாலும் திருப்தியாக செய்வீங்க. நீங்கள் செய்கிறது எல்லாம் அந்த வருஷம் வாய்க்கும். தேவன் இது ஒரு பசுமையின் ஆண்டா உங்களுக்கு சொல்கிறார். பசுமைனா என்னன்னு தெரியுங்களா? எவர் கிரீன் சிஸ்டர். எவர் கிரீனா எப்பயும் கிரீனிஸா, எப்பயும் பச்சை பசேர்னு இருக்கும். ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சிறாங்க, அந்த நீர் எப்பயும் பாய்ந்து கொண்டே இருக்கிறது, அந்த தோட்டத்தில் இருக்க ஊற்று எப்பயும் வற்றாமல் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த தோட்டம் எப்பயும் செழிப்பாக இருக்கும். எப்பயும் என்ன தரும்னா கனி தரும். எப்பயும் அந்த தோட்டத்தில் பூ மலர்ந்து கொண்டு மனம் வீசி கொண்டு இருக்கும். எப்பயும் அந்த தோட்டத்திலிருந்து காற்று, இனிமையான குளிர் காற்றுகள் வீசிக்கொண்டு இருக்கும். வெளியிருந்து பார்ப்பவருக்கு எப்போது அது பசு கண்களுக்கு குளிர்ச்சியாக பசுமையாக தோன்றும். சகோதரனே சகோதரியே, தேவன் இவ்விதமாய் உங்கள் வாழ்க்கையை இந்த வருஷம் ஆசிரியர் வெளியிலிருந்து பார்க்குறவர்களாம், சி இவங்க குடும்பமா, சி இவன் வாழ்க்கையா, சி இந்த பிள்ளை இப்படி இருக்கே அப்படின்னு சொன்னவங்க எல்லாரும் அப்படி உங்க வாழ்க்கையோட பசுமையை பார்க்க போறாங்க. அருமையான வாழ்க்கை இவங்க வாழ்க்கை, அருமையான குடும்பம் இவங்க குடும்பம், உயர்ந்த குடும்பம் அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்படி நற்கிரியைகள் உங்க வாழ்க்கையில இருந்து உங்க குடும்பத்திலிருந்து இந்த வருஷம் வெளியே வரப்போகுது. சகோதரனே சகோதரியே, இந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கைக்காக இயேசப்பா கொடுத்துருக்க இந்த வசனத்தை எடுத்துக்கங்க. நித்தமும் இந்த வருஷம் உங்களை நடத்தப்போற, நித்தமும் நடத்துறதுக்கு நீ ஒன்றே ஒன்று செய்யுங்க, இந்த வசனத்தை டெய்லி சொல்லுங்க. அப்பா அந்த சகோதரி மூலமாக நீங்கள் என் கூட பேசுனீங்கல்ல, எப்படி நித்தமும் என்னை நடத்துவேன்னு சொன்னீங்கல்ல, ஆத்மாவை திருப்தியாக்குவேன்னு சொன்னீங்கல்ல, என்னை வற்றாத நீரூற்று போல வைப்பேன்னு சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையின்படி இந்த வருஷம் என்னை நீங்கள் ஆசீர்வதிக்க போறீங்கப்பா அப்படின்னு நீங்கள் டெய்லி அதை நீங்கள் சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். சிலரோட குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன், மாத சம்பளம் எடுக்கிறவங்க ஃபஸ்ட் வீக் ரொம்ப செலப்ரேஷனாக இருக்கும், நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் செலப்ரேஷன், அடுத்த வீக் இன்னும் கம்மியாக இருக்கும், அதுக்கு அடுத்து 4th 5th வீக்லாம் எம்டி ஆகிடுவாங்க. அவங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த வாரம் சம்பளம் வந்து நம்ம எல்லாத்தையும் டேலி பண்ணுவோம் வாங்க. ஆண்டவர் அப்படி ஒரு வாழ்க்கையை, திருப்தியற்ற ஒரு வாழ்க்கையை, ஒரு வறட்சியான வாழ்க்கையை நமக்கு வைக்கவே இல்லை. இந்த பூமியில் நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து அப்படி திருப்தி இல்லாதபடி அதை தேவன் ஆசீர்வதிக்கும் போது, ஒரு 100 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 ரூபாயை தேவன் ஆசீர்வச்சார்னா அந்த மாதம் முழுவதும் செழிப்பாக உங்களுக்கு இருக்குங்க, ஒரு நாள் குறையவே இருக்காதுங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளும் ஆசீர்வதிக்கப்படுங்க. நான் சொல்கிறேன், என்கிட்ட இல்லை, என் வீட்டில் இது இல்லை அப்படிங்கிற வார்த்தையே உங்களுக்கு வராது. அதுதான் இந்த வருஷத்தோட வாக்கு தத்துவம். நான் சொல்கிறேன் கேளுங்களேன்,
இந்த வருஷத்துல தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் 1st இன்னைக்கு ஆரம்பிக்குதுங்க. அடுத்து December 31st வரைக்கும் நீங்க இந்த வசனத்தை டெய்லி அறிக்கை செய்யுங்க. அப்பா நீங்க அந்த சகோதரி மூலமா கொடுத்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், நான் அதை நம்புறேன் அப்படின்னு சொல்லி டெய்லி நீங்க கன்ஃபர்ஷன் பண்ணி பாருங்களேன். உங்க வாழ்க்கையில உங்க வீட்டில் ஒரு நாளும் வறட்சி இருக்காதுங்க. அந்த வருஷம் எம்டி இருக்காதுங்க, திருப்தி இல்லாத நிலைமைகள் இருக்காது. இந்த வருஷம் சந்தோஷத்தின் வருஷமா உங்களுக்கு இருக்க போகுது, பசுமையான வருஷமாக இருக்க போகிறது. உங்க வீட்டுல இன்னும் எது எது நடக்காம இருக்குதோ, திருமணமாகலையா, இந்த வருஷம் உங்க வீட்டுல திருமண காரியங்கள் நடக்கும். இந்த வருஷம் கடன்கள், இதுவரைக்கும் அடைக்காம இருந்த கடன்கள்லாம் இந்த வருஷம் நீங்க அடைச்சிருவீங்க. வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, இந்த ஸ்டார்டிங்ல இருந்தே உங்களுக்கு வியாதியோட கொடூரத்துல இருந்து நீங்க தப்புவிக்கப்படுவீங்க. சகோதரனே சகோதரியே, இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த வேத வசனத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிற, அவர் உங்களை எவ்வளோ நேசிக்கிறார் தெரியுமா, அவ்வளோ அன்பு செய்கிறார் தெரியுமா. அவர் உங்களுக்கு அன்பு செய்தனால்தான் இந்த நல்ல வாக்கு தத்துவத்தை அவர் உங்களோட கொடுத்துருக்காரு. நீங்கள் ஒவ்வொரு உங்களை நேசிக்கிறார், தான் பிள்ளைய ஒரு தகப்பன் என்ன செய்வார், தான் பிள்ளைக்கு ஒரு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதே அவர் உங்களை நேசிக்கிறனால ஒரு பெஸ்ட் வசனம், ஒரு ப்ராமிஸ் வேர்டை நீங்கள் கொடுக்குறாரு. இந்த வருஷம் முழுது இந்த வசனம் உங்களோட செயல்படும், பேசும். நீங்கள் போகையில் வரையில் இந்த வசனத்தை நினச்சிக்கங்க, உங்கள் வீட்டில் எழுதி போட்டுக்கங்க. இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கை இந்த வருஷம் பெரிய செழிப்பாக மாறும்னு ஆண்டவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அவரை நம்பும் போது, அவரை உங்களை நேசிக்கிறதுனால தான் அந்த வசனத்தை கொடுத்துருக்காருன்னு நீங்கள் அதை நினைக்கும் போதெல்லாம் அந்த செழிப்பை நீங்கள் உணர்வீங்க. இதுவரைக்கும் வராத நன்மைகள்லாம் இன்றைக்கி உங்கள் வீடை தேடி வரப்போகுது. அடைக்கப்பட்ட வழிகளெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்காக திறக்குமென்று நான் சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், எங்கெங்கே எந்தெந்த இடத்துல சிலர் நினைக்கிறீங்க டாவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய அடைப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, ஆண்டவர் சொல்கிறாரு அந்த அடைப்பெல்லாம் எடுத்து போடப்படுறாரா. அந்த வருஷம் தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு ஆவிக்குரிய அபிஷேகம் அதிகமாக ஊற்றப்பட போகிறது. இந்த வருஷம் நீங்கள் செழிப்பின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு செழிப்பை அந்த வருஷம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. சகோதரனே சகோதரியே, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். நீங்கள் அதை மாத்திரம் சொல்லுங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் யாரும் இல்லைன்னெலாம் நினைக்காதீங்க. நான் இனி என்ன செய்ய போகிறேன்னு கவலைப்படாதீங்க. இனி வர்ற வருஷம் எப்படி சமாளிக்க போகிறேன்னு நினைக்காதீங்க. இயேசு சொல்கிறாரு, இந்த உங்களோட முயற்சி எல்லாம் ஒன்றும் இல்லை, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையின்படி அவரோட ஆவியினால் இந்த வருஷம் மகாபெரிய செழிப்பு உங்களுக்கு வரப்போகிறது, மகாபெரிய ஒரு நல்ல சமாதான வாழ்க்கை உங்களுக்கு வந்து வரப்போகிறது. நீங்கள் கலங்காதீங்க, திகையாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன் சொல்கிறாரு. பயப்படாதீங்கன்னு அவர் திரும்ப உங்களை பார்த்து சொல்கிறாரு. என்ன செய்வோன்னு எதிர்பார்ப்போடு இருக்காதிங்க, என்ன ஆகும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் நன்மையை உங்களுக்காக வச்சுருக்காரு தெரியுமா. உங்களுக்கு ஒரு நன்மை இருக்குது. உங்களுக்கு எதிர்காலம் ஃபுல்லாக நன்மை நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்க போகுது, செழிப்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்க போகுது. அதுதான் தேவன் உங்களோடு சொல்கிறவார். பாருங்களே, நீங்கள் நிச்சயமாக நீங்கள் எனக்கு அனுப்புவீங்க, கமெண்ட்ஸில் அனுப்புவீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே சிஸ்டர் எனக்கு செழிப்பு சிஸ்டர், இந்த நாட்களில் நினைக்கக்கூடாத பெரிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்ல போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள் உங்களை தேடி வரப்போகுது. இந்த ஜான்வரிலேருந்து உங்களுக்கு தேட வர ஆரம்பிச்சிருச்சு சிஸ்டர். ஜீசஸ் இயேசுப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இந்த வசனத்தின்படி உங்களை பிளஸ் பண்ணுவார். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்கிறோம். நீங்கள் எங்களோட தொடர்புகளை விரும்பினாலும் சரி எதுனா சரி நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டுருங்க. எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். நீங்கள் ஜப குறிப்பு இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் எழுதுங்க. நீங்கள் வேதம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் நீங்கள் அனுப்புங்க, நான் அதற்கான பதிலை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். Thank you.